விளாத்திக்குளம் தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தேர்வுநிலை பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் திமுக நேரடியாக 13 வார்டுகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் 10 மற்றும் 11 வார்டுகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான ஐயன்ராஜ், வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் ஆகியோரை ஆதரித்து தீப்பெட்டி தொழிலாளர்கள், வியாபாரிகள் மற்றும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 8 மாத கால ஆட்சியில் சட்டமன்ற தேர்தலில் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் இன்னும் பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுக அரசின் சாதனைகளை கூறி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது மார்க்கண்டேயனுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.